தலைப்புச் செய்திகள். இந்திய பொம்மைகள் அறிவியல் சிந்தனைகளை குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்க உதவுகிறது. இந்திய பொம்மை கண்காட்சி தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீதித்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதால் சாமானியர்கள் மிகவும் பயன்பெறுவர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு உரை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்றிரவு தமிழகம் வருகை. காரைக்காலில் நாளை பிஜேபி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மாநிலத்தின் கடன் அளவும் நிதி பற்றாக்குறையும் கட்டுக்குள் உள்ளது. சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலுரை. இந்திய ஜிம்னாஸ்டிக் சம்மேளத்திற்கு தேசிய விளையாட்டு சம்மேளன அந்தஸ்தை மீண்டும் வழங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் முடிவு.